முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுதலை செய்வது தொடர்பான தமிழக அமைச்சரவை தீர்மானத்தின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து மாநில ஆளுநரிடம் கேட்டு இரண்டு வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரையும் முன்கூட்டியே விடுதலை செய்யக்கோரி தமிழக அமைச்சரவை கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த தீர்மானத்தின் மீது ஆளுநர் எந்த முடிவையும் எடுக்காமல் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் இது தொடர்பாக ஆளுநருக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க முடியாது என்றார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஆளுநர் என்பவரும் அரசின் பிரதிநிதிதான் என்பதால் அமைச்சரவை தீர்மானம் குறித்து தமிழக அரசுதான் ஆளுநரிடம் கேட்க வேண்டும் என்றார் இதில் உச்சநீதிமன்றம் ஆளுநரிடம் கேட்க வேண்டியதில்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர் எனவே அமைச்சரவை தீர்மானத்தின் தற்போதைய நிலை குறித்து ஆளுநரிடம் இரண்டு வாரத்திற்குள் கேட்டு தெரிவிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனா்